ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு மட்டன் போன் சூப் பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள் காரத்துக்கு மிளகாய். நான் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வந்து மல்லி. எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் அளவு விட்டால் போதும், ஏன்னா மட்டன்லேயே கொழுப்பு இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சமாக விட்டால் போதும். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பேலி, ஒரு சின்ன பட்டை. அப்புறம் இதுதான் சூப்புக்கு மெயின் கல்பாசி போடணும், இதுதான் வாசமாக இருக்கும் சூப்பு. கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் நான் ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட இன்றைக்கி இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நல்லா ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினாலே போதும். இவ்வளோ வதங்கினதும் நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1 தக்காளியே போதும். இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறனால நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க நெஞ்சில் இருக்க சளி எல்லாமே க்யூர் ஆகும், அதுவும் இல்லாமல் நம்ம போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பு வந்து மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ செஞ்சு சாப்பிடும்போது உங்களோட போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க நெஞ்செலும்பும், நாளைக்கு நான் வந்து கிட்னி எடுத்திருக்கேன், ஈரல் எடுக்கலை. ஈரல் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறனால கிட்னி வாங்கி கிட்னி ஆட் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வயசானவங்க, பெரியவங்க, குட்டி குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் சூப் வச்சு சாப்பிட்லாம். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து மிளகை விட சீரகம் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டோன்னே சூப்புக்கு ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செய்யும்போது, ஃப்ரெஷ்ஷாக மசாலா மேக் பண்ணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தோம் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப்பு. நான் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிருக்கேன், அவ்வளோதாங்க. இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அது அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணி. உப்பு போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நீங்கள் நிறையா எலும்பு எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 6-7 விசில் விடுங்க. நான் எலும்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கனால நான் 4-5 விசில் மட்டும் நான் விட போகிறேன். இப்போ இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஃபைனலாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான மட்டன் போன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.